டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஹலோ. என்ன ஆச்சுடா? யா. என்னடா? சொல்லுங்க. ஓ. இந்தா இப்படி சொல்றீங்க. ஆமாமா. என்னடா ஆச்சு? ஓகே பை. என்ன ரெண்டு பேரும் சைலன்ஸா பேசிட்டே இருக்கீங்க? She's talk to me sir. She's always talk to me sir. I don't know anything sir. என்னாச்சு? எடுத்துக்கோங்க. என்ன பண்றீங்க தம்பி? சார் சாரி சார். ஐயோ அத சொல்லல அவரு. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறாரு அவரு. சார் அது வந்து ஃப்ரீலான்சரா? சாப்பிடுங்க தம்பி. இவர் ஒருத்தர் சாப்பிட போகும்போது தான் என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேள்வி கேப்பாரு. ஆக்சுவலா நீங்க என்ன பண்றீங்க? தான் சார் இப்பதான். ஐயோ அவரை சாப்பிட விடுங்க. நீங்க சாப்பிடுங்க தம்பி. அப்பா பத்ரி ஒரு நல்ல டிசைனர் பா. நான் அவர தானே மே கேட்டேன். அவர் சொல்லட்டுமா? சார் இப்பதான் ஃப்ரீலான்சரா ஒரு காமெடி சேனல்ல வர்க் பண்ணிருக்கேன். அது இல்லாம ஒரு நல்ல கம்பெனில வர்க் தேடிட்டு இருக்கேன். காமெடியா? அப்படி என்ன பண்றீங்க சார்? காமெடினா ஷோ டைம்ல நிறைய காமெடி சொல்வேன் சார். ஸ்டேஜ் ட்ராமாலாம் பண்றீங்களா? அதெல்லாம் இல்லம்மா. பத்ரி தனியா நின்னு நிறைய காமெடி சொல்லுவா. தனியா நின்னு ஜோக் சொல்லுவாரா? யாரு பாப்பா? நிறைய பேர் பாக்குறாங்க சார். நல்லா போகுது சார். ஆமாப்பா இவன் சொல்றத கேக்குறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்கப்பா. இவருக்கு எங்க காமெடி புரிய போகுது? இப்படித்தான் ஸ்கூல் ஃபேவல் அன்னைக்கு பசங்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஜோக் பண்ணி கிண்டல் பண்ணிட்டாங்க. அத ஒரு ஜாலியா எடுத்துக்காம அவங்கள போட்டு இந்த மனுஷன் அடிச்சிட்டாரு. அதெல்லாம் அந்த காலம். இப்ப எனக்கெல்லாம் காமெடி நல்லா தெரியும். உங்ககிட்ட ஒரு நாளைக்கு எத்தனை காமெடி பாக்குறேன். பத்ரி நீங்க என்ன காமெடி சொல்றீங்க? எங்க ஒரு காமெடி சொல்லுங்க பாப்பா. ஜோக் திடீர்னு கேட்டா எப்படிப்பா? ஏமா அதுதானே அவர் வேலை. அவர் சொல்லுவாரு. சொல்லுங்கப்பா. என்ன ஜோக் சார்? ஏதாவது ஒரு ஜோக் சொல்லுங்களே. சொல்லுங்க மதுரி. ஓகே சார். ஏன் ஏன் இல்ல சார்? இப்படி நின்று சொல்லித்தான் வழக்கம். சீ டவுன் மதுரி. அவர் உங்களை எப்படி கிண்டல் பண்றாரு பாருங்க. வாய மூடிட்டு இருங்க. ஐயோ இல்ல சார். ஒரு பழக்க வழக்கத்துல ஜோக் சொல்லுங்க பத்ரி. அன்னைக்கு ஸ்கூல பத்தி ஏதோ ஜோக் சொன்னல்ல, ஏதோ டெஃபினிஷன் மாதிரி. டெஃபினிஷனா? ஏதோ ப்ராப்ளம் சால்விங் பத்தி. ஓ அதுவா? நம்ம லைஃப்ல நமக்கு இல்லாத ப்ராப்ளம் சொல்லி கொடுத்து அந்த ப்ராப்ளம் சால்வ் சொல்லி கொடுக்கணும் தான் டீச்சர். இதுல என்ன லாஜிக் இருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல என்னப்பா லாஜிக் எல்லாம்? இது ஜஸ்ட் ஜோக் தானே. ப்ராப்ளம் குடுக்கலனா எப்படி ஸ்டூடண்ட்ஸ் கத்துக்குவாங்க? ஐயோ இவ்ளோ டீடைல்ஸ்லாம் பார்க்க கூடாதுங்க. ஆமா சார். காமெடி என்னன்னா ஸ்டூடண்ட்ஸ்க்கு டீச்சர்னா பிடிக்காது. வை ஏன் பிடிக்காது? இல்ல சார் பொதுவா டீச்சர்னா கேள்வி கேட்டே இருப்பாங்க. வாட்? யார் சொன்னா ஏன் பிடிக்காது? டீச்சருக்கு என்ன பிரச்சனை? நீங்களே அஞ்சு கேள்வி கேட்டுட்டீங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். டீச்சர்னால என்ன ப்ராப்ளம்? வை
மெஸ் டீச்சர்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கும். நானும் மெக்ஸ் டீச்சர் தான். அப்ப நானா ப்ராப்ளமா? சார் நான் அப்படி சொல்லவே இல்லை சார். இவதான் சார் சொல்ல சொன்னான். ஏன் நீ இப்படி பண்ணுன? சின்ன வயசுல பசங்களுக்கெல்லாம் டீச்சர் பிடிக்காம போயிருக்கலாம். ஆனா உங்களுக்கெல்லாம் நல்லதை செய்ய வேண்டியது எங்களோட கடமை. அப்பா இது ஜஸ்ட் ஜோக். இவரோட ப்ரோக்ராம் நிறைய பேர் பாக்குறாங்கன்னு சொல்றதாலுமா? அப்ப இவர் கரெக்டா சொல்லணும்ல. இல்லன்னா எல்லா டீச்சரும் ஒரே மாதிரி ஆயிரும்லம்மா. பத்ரி நீங்க சின்ன வயசுல டீச்சர் அடி வாங்கிருக்கீங்களா? அன்னைக்கு அடி வாங்கினது உங்க லைஃப்ல இப்ப ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? உருவாக்கி இருக்கு சார். பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கு சார். சோ இனிமே டீச்சரை பத்தி ஜோக் சொல்றதா இருந்தா எழுத்தியான ஜோக் மட்டும் சொல்லுங்க. ஓகே ஓகே சார். எங்க ஒரு ஜோக் சொல்லுங்க. மறுபடியுமா? ஆமா இப்ப சொல்லுங்க. மெல்ல அடிச்சிருச்சு, வீட்டுக்கு போலாமா சார்? This is a good joke. This is a good joke. யாரும் பார்ப்பா போயிட்டு. பத்ரி I'm going பத்ரி going. வாரமா. டேய் என்னடா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? வரும்போது அவ்வளவு கூலா இருந்த. ஏய் நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, என் வாழ்க்கையில நான் ஒரே ஒருத்தருக்கு தான் பயந்துருக்கேன். ஆமா எங்க அப்பாவை பார்த்தா உனக்கு அவர் ஞாபகம் வருதோ? உங்க அப்பாவை பார்த்தாவா? அந்த ஒரு ஹெட் மாஸ்டரே உங்க அப்பா தாண்டி. டேய் என்னடா சொல்ற? ஆமா உங்க அப்பா நான் படிக்கிற டைம்ல கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு வந்தாரு. அவர் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அத்தான் இவ்வளவு நாளைக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஹே கிச்சன்ல ஏதோ வேலை இருக்காமா? இதோ வரேன்பா. சரிப்பா நான் நெக்ஸ்ட் வீக் வரேன். வரேம்மா. நைட்டுக்கு தங்கிட்டு போவேன்னு நினச்சேன். இல்லைம்மா என் ரூம்மேட் வர சொல்லியிருக்கா, அவள் வேற தனியாக இருப்பா. ரம்யா பத்ரி ஒன்று ட்ராப் பண்ணிட்டு போயிடுவார்ல? யாப்பா சார் ட்ராப் பண்ணிட்டு போயிடுவேன் சார். அங்கெல்லாம் தங்க மாட்டேன் சார். ஆமாம் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? என் ரூம் வேற ஒரு ஏரியாவில் இருக்கு. என் ரூம்மேட் ஒரு பையன், ரம்யா ஒரு பொண்ணோட இருக்க மாதிரி நானும். ஓகே சார், தேங்க்யூ சார். ரம்யா உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், பத்திரமா போயிட்டு வாமா. ஓகே அப்பா வரேம்மா. சரிடா சரி வரேன்ப்பா. நான் ஃபோன் பண்ணுறேம்மா, பத்திரமா போயிட்டு வாமா. ஓகேப்பா பாய். நல்ல வேலை உங்கள் அப்பா என்னை கண்டுபிடிக்கலை. நான் பயந்துட்டே இருந்தே தெரியுமா? மற்றபடி எல்லாம் ஓகே இல்லை. யாயா வென்டோன் வேல். நீ வேற டீச்சர் ஜோக்கெல்லாம் சொல்ல சொல்லி அவர் மனசுக்கு வச்சுக்க மாட்டார்ல? அதெல்லாம் இல்லைடா, நீ பயந்தாலும் ரொம்ப நல்லா தான் பேசின. அவர் பார்க்க தான் அப்படி. அதர் தேன் தட் ஹீஸ் எ ரியலி கூல் டேட்டா. டோன்ட் வரி. ஏய் ஒர்க் அவுட் ஆகும்ல? அஃப்கோர்ஸ் எஸ். சில் ஜஸ்ட் கோ. சரி வா.
சொப்ப